ஜோதிஸ் கிச்சன். இப்போ நம்ம வந்து சொரா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 600 கிராம் அளவு சொரா மீன் எடுத்திருக்கேன், நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன், கல் உப்பு போட்டுட்டு இதில் முழுகிற அளவு, ரொம்ப நிறைய வேண்டாம், முழுகிற அளவு தண்ணி வச்சுட்டு நம்ம இதை அடுப்பில் வச்சு வேக வைக்கலாம். பாருங்க மீன் வந்து வெந்துடுச்சு. இப்போ இதை நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை நான் வடிச்சிட்டு மீன் மட்டும் ஒரு பிளேட்டில் நான் எடுத்துக்க போகிறேன். பாருங்க மீன் கொஞ்சம் ஆறி இருக்கு. இப்போ இதோட மேல் தோலை நம்ம இது மாதிரி உரிச்சு எடுத்துடணும். இது வந்து வேஸ்ட்டு தான் நமக்கு. இது மாதிரி எடுத்தீங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி எல்லா மீனோட தோலையும் நான் உரிச்சு எடுத்துக்கிறேன். மீனோட தோல் எல்லாத்தையுமே நான் உரிச்சு எடுத்துட்டேன். இப்போ இதில் முள் ஒன்றே ஒன்று இருக்கும் பாருங்க, இது மாதிரி ஒரு முள் தான் இருக்கும். இதை எடுத்துடணும். நம்ம எடுத்துட்டு நல்லா இப்படி உதுத்து விட்டுக்கணும். இது மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கணும். நம்ம எல்லா மீனையும் நான் அது மாதிரி உதுத்துட்டு நான் காட்டுறேன். மீனை இது மாதிரி நல்லா உதுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்க அதுக்கு தேவையானது 1/4 கிலோ வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கோங்க, 1 ஸ்பூன் அளவு இஞ்சி துருவி வச்சுருக்கேன், 2 பூண்டு உரித்து நல்லா தட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள்லேருந்து ஒரு 5 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் நமக்கு கொத்தமல்லி. நான் செய்யும்போது மசாலா என்ன போடணும் நான் சொல்கிறேன். இப்போ அடுப்பில் வானதி வச்சுக்கோங்க. இப்போ பற்ற வச்சுக்கிறேன். இதில் ஒரு சின்ன குழி கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெயில் துருவின இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு நான் இதில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்க உப்பு வதக்கிக்கோங்க நல்லா. வெங்காயத்தை நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் பாருங்க 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவு மிளகாய் பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வந்து மீனில் உப்பு போட்டு தான் வேக வச்சோம், அதனால பார்த்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம். சேர்த்த மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு அப்புறம் உதுத்து வச்ச சொரா மீனை கடாயில் சேர்த்துக்கலாம். நம்ம மீன் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம். மீனில் இருக்கிற ஈரப்பசை எல்லாமே நமக்கு ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம சிறுவை இதை வேக வச்சுட்டு போகிறோம். மீனில் இருக்கிற ஈரப்பசை எல்லாமே நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் இது மாதிரி பண்ணால் நமக்கு
உதிரி உதிரியா வரணும். இதுல நான் கொத்தமல்லிய தூவிக்கிறேன். நமக்கு சோரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். சோரா புட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.